நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக உங்களோட மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி இதில் எதை வேணாலும் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் ஆக்சிஸ் பேங்கில் தான். அதை எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஆன்லைனில் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட செலவு கிடையாது. அதுவும் ரெண்டு நிமிஷத்தில் உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்களே வந்துட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் பேங்க் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இடத்துல வரக்கூடிய அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.3% உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேங்க் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். அதில் வந்து எப்படி நம்ம சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆதார் கார்டு இல்லாதவங்க கூட இந்த பேங்கில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தும் உங்களுக்கு வந்து ஓடிபி வராது அப்படின்னா, இல்லை ஆதார் கார்டே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆதார் கார்டு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஆதார் கார்டு இருந்தது அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் படி வெரிஃபிகேஷன் பண்ணி பக்காவாக நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதிலே வந்து கீழே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் எக்ஸ்டன் ஆகும். அதில் வந்து இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். மெயினாக அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ஸ்டார் சிம்பிள் எதெல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜே போகும். நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்கள் கையில் வந்துட்டு பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேன் கார்டில் இருக்கிற அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் கெட்டிங் யுவர் ஆதார் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் இந்த ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அந்த மொபைல் நம்பரோட அந்த ஓடிபியை வந்துட்டு இதில் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட ஓடிபியை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் ஆதார் அண்ட் பேன் இஸ் பேன் நேம் வந்து டூ நாட் மேட்ச், அதாவது நீங்கள் வந்து பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்குதோ அதே நேமில் உங்களோட பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து மேட்ச் ஆகாது, எரர் காட்டிக்கிட்டே நிற்கும், உங்களுக்கு அப்லோடே ஆகாது. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப செக்யூராக வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேன் கார்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டோன்ட் வரி, ஜஸ்ட் யூ அப்லோட் பிக்சர் ஆஃப் யுவர் பேன் கார்டு அண்ட் வெல் ஷார்ட் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் உங்களோட பேன் கார்டை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். இதில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 KB உள்ள தான் இருக்கணும். இதோட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கலாம், இல்லை வந்து பிஎன்ஜி, இந்த ரெண்டு ஃபார்மெட்டில் வந்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு செலக்ட் இமேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ அதில் போயிட்டு அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து டன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை வச்சு உங்களோட டீட்டெயில் எல்லாமே கேதர் பண்ணி கொண்டு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் என்ன அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கரண்டில் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். மெயினாக இதில் வந்து ஸ்டார் சிம்பிள் எதுலலாம் இருக்குதோ அந்த பேஜ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, மற்றதை வந்து விட்டுடலாம். மெயினாக அந்த ஸ்டார் இண்டிகேட் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ரெசிடென்சியல் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களோட ரெசிடென்சியல் டைப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் இருக்கிறது வந்து ஓன் ஹவுஸா இல்லை வந்து ரெண்டலுக்கு இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெசிடென்சியல் டைப்பை வந்துட்டு நான் வந்து ரெண்டல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் பிரான்ச் அப்படின்ருக்கிற இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களோட பின்கோடு, அதாவது நீங்கள் வந்து இப்போது கரண்டில் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த பின்கோடை வந்து இதில் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக என்ன பேங்க் அக்கௌண்ட், என்ன பேங்க் வந்து பக்கத்தில் இருக்குதோ அந்த பேங்கை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய பின்கோடை என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் பின்கோடை என்ட்ரு பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி அது மூலமாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்துட்டு தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் சிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சிட்டியில் வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சென்னை அப்படி வந்துங்கிறத நான் வந்து சென்னையை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் சென்னையில் எங்கெங்கே பிரான்ச் இருக்குதோ அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த பிரான்ச் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதோ அந்த பிரான்ச் நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி அப்படிங்கிற இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சிங்கிளாக மேரிடா அப்படிங்கிறத வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சேலரிடா இல்லை வந்துட்டு நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தால் செல்ஃப் எம்ப்ளாயி, இதை வந்துட்டு நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நாமினி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் நாமினி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்றானா உங்களுக்கு பரவாயில்ல அந்த அக்கௌண்ட்டை யார் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து லேட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இல்லை அதரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐஎம் என்ன இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலிங், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ண மொத்த டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் ஓவராலாக செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து ஆக்சிஸ் பேங்க்லேருந்து இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இந்த மெசேஜில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடும். இப்போ வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் முக்கால் வாசி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீச்சுவல் டெபிட் கார்டோட பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணணும். வீச்சுவல் டெபிட் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு தான். அதாவது ஏடிஎம் கார்டை வந்து கையில் வச்சிருக்கிறோம், அதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு. அதே இது ஃபோட்டோவாக வச்சுருந்தால் அதுதான் பார்த்தீங்கன்னா வீச்சுவல் டெபிட் கார்டு. அந்த வீச்சுவல் டெபிட் கார்டோட பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை வந்து இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டை வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை மறுபடியும் கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெண்டு பாஸ்வேர்டு சேமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிக் ஆப்ஷன் வந்து விழும். அதையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டு ஆல்சோ ஃபிசிக்கல் டெபிட் கார்டு டெலிவர் மை அட்ரஸ் ஐ எம் வில்லிங் டு பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வேண்டாம், எனக்கு வந்துட்டு இந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டு மட்டுமே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை அப்ளை பண்ணாமல் விட்டுடலாம். நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த ஆப்பை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அந்த டெபிட் கார்டை வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வந்து எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு தேவையில்லை, ஸோ நான் வந்துட்டு இதில் டிக் பண்ணலை. டிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 300 ருபீஸும் பே பண்ண வேண்டியிருக்கும், அதாவது அந்த டெபிட் கார்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டடான ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், அந்த டெபிட் கார்டோட நம்பர் டீடைல் எல்லாமே இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆட் மணி அப்படின்னு கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மணியை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்துட்டு ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜீரோ பேலன்ஸில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்களே வந்து இந்த சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் மணி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் மணி ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் வந்துட்டு பேங்க்கை போய் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கேஒய்சி வெரிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு ஆன்லைன்லேயே முடிஞ்சிடும். நீங்கள் வந்து எங்கேயும் அலையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃபியூச்சரில் உங்களுக்கு பேங்க் பாஸ்புக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க் பாஸ்புக்கு வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஆட் போய் பேங்க் பாஸ்புக் எப்படி அப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து இதில் வந்துருச்சு, ஃபிசிக்கல் டெபிட் கார்டை மறுபடியும் நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, இதை பற்றின டீடெயிலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.